ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீரியல் ஆக்ட்ரஸ் சமீரா ஷெரீஃப்க்கு நேற்று ஹைதராபாத்தில் கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுடைய நீண்ட நாள் காதலரான அன்வர், இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஃபேமஸான முகம். பகல்நிலவு சீரியல் மூலயமா எல்லோருடைய மனசுலேயும் இடம் பிடிச்சவங்க. இவங்க ரீல் லைஃப் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் உண்மையான ஜோடி தான். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய வீட்டு சைடும் இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் இருந்தது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டும் நடந்திருந்தது. இந்த நிலையில் நவம்பர் 11 இவங்களுக்கு திருமணமும் நடந்து முடிஞ்சது. சமீரா ஷெரீஃப்க்கு பகல்நிலவு சீரியல் மூலமா கதாநாயகியாக நடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இது ரொம்பவே நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவங்க அன்வர் சமீரா இவங்க ரெண்டு பேருமே பேசப்படும் ஒரு ஜோடியாக இண்டஸ்ட்ரியில் வந்தாங்க. இந்த நிலையில் பகல்நிலவு ப்ரொடக்ஷன் டீமோட இவங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் அந்த சீரியலை விட்டு இவங்க சீக்கிரமாகவே வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனேயே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அடுத்து தான் ஜி தமிழில் ஒளிபரப்பப்பட்ட ரெக்க கட்டி பறக்குது மனசு சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சீரியலில் இவங்களும் நடிக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கடுத்து இந்த சீரியலும் முடிஞ்சதுமே இன்டர்வியூஸ் நிறையா அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் எங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுமே நாங்கள் திருமணம் செய்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சமீராவும் எந்த ஒரு சீரியல்ஸ்லையும் நடிக்கல. ஆனால் அன்வர் இருந்துட்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பப்பட்டுட்டு வந்துட்டு இருக்க பொன்மகள் வந்தால் சீரியலோட ப்ரொடியூசராக இருக்கார். இப்போ இவங்களுக்கான திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.